அனைவருக்கும் வணக்கம். ஜாப் எக்ஸ்டென்ஷன் சேனல் சார்பாக உங்களை நண்பன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான அஃபிஷியல் கீ எப்போ வந்து வெளியிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் எக்ஸ் நியூஸ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கிட்டத்தட்ட ரெண்டு நாளாகவே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்துட்டு அஃபிஷியல் கீ ஆன்சர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அஃபிஷியல் கீ ஆன்சர் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 டேஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, தீபாவளி வருது. இப்போ வந்து ஒரு 10 டேஸ் அப்படின்னா 23, 24 அந்த டைமில் தான் வருது. 23ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 24 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 24 வந்து கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதால வருமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சப்போஸ் வந்தாலும் வரலாம். ஸோ வந்துச்சு, அஃபிஷியல் கீ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போகிறேன். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக அது 1 மாதத்துக்கு அப்புறமா தான் ரிசல்ட் எப்போதுமே வெளியிடுவாங்க. கண்டிப்பாக 1 மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்தில் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஜாப் எக்ஸ் நியூஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் எக்ஸ் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.